Hey friends, என்னப்பா இன்னைக்கு ரொம்ப போரிங்கா இருக்கு. என்ன பண்ணலாம்? What can I do? Hey Darshan, ஏதாவது டிஃபரண்ட் ஐடியாஸ் வச்சிருக்கியா மேன் விளையாடுறதுக்கு? எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஏய் அபி, நீ உங்க மம்மி உனக்கு பெயிண்டிங் கிட் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னேல, அதை எடுத்துட்டு வந்து எங்ககிட்ட காட்டேன் பார்க்கலாம். அபி, அந்த பெயிண்டிங் கிட் நீ ஓபன் பண்ணிட்டியா? அதுல என்னென்ன திங்ஸ் கொடுத்துருக்காங்க எங்க எடுத்துட்டு வந்து எங்களுக்கு காட்டுறியா? ஒன் மினிட் பிங்கி. எங்கள் அம்மா எனக்கு புதுசாக பெயிண்டிங் கிட் வாங்கி கொடுத்தாங்களே, செம்ம சூப்பராக இருக்குது. அதை நான் இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை. உங்கள் எல்லாரையும் வச்சு தான் ஓப்பன் பண்ணணும்னே இருந்தேன். ஒரு நிமிஷம் இருங்க, எடுத்துகிட்டு வந்துடுறேன். டே தர்ஷன், இதாண்டா இது, இங்கே பாரு, எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. டோம்ஸ் பெயிண்டிங் கிட்னு போட்டிருக்கடா தர்ஷன். இதில் நிறைய திங்ஸ் இருக்குது, நான் இன்னும் இதை ஓப்பன் பண்ணவே இல்லை. நீங்கள் எல்லோரும் இருக்கிறீங்க இல்லையா, நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் இதை ஓப்பன் பண்ணணும்னு இருந்தேன். ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குடா தர்ஷன், வெளியிலேருந்து பார்க்கறதுக்கே ஆசையாக இருக்குது. செம்மையாக நிறைய திங்ஸ் கொடுத்துருக்காங்களே. ஏ ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ஏய் அபி, டோம்ஸ் பெயிண்டிங் கிட் வாங்கிட்டியா? நான் எங்கள் அம்மாட்ட எவ்வளோ நாள் வாங்கிட்டு இருக்கேன் தெரியுமா, வாங்கியே தர மாட்டேங்கிறாங்க. பா, நாளைக்கு எங்கள் அம்மா கிட்ட போய் அழுது அடம்பிடிச்சு எப்படியாச்சும் இந்த டோம்ஸ் பெயிண்டிங் கிட் வாங்கிடுவேனே. சரி சரி ஃபாத்திமா, நீ அம்மாக்கிட்ட அழுது அடம்பிடிச்செல்லாம் கேட்காத. அவங்க எப்போ முடியுதோ அப்போ வாங்கி கொடுப்பாங்க சரியா? நம்ம அம்மா அப்பாவை தொந்தரவு பண்ணக்கூடாது. அவங்களால முடியிறப்போ கண்டிப்பாக நம்ம உக்கம் வாங்கி கொடுப்பாங்களே. எங்கள் அம்மாவும் எனக்கு வாங்கித்தரேன்னு சொல்லி எவ்வளோ நாளாச்சு தெரியுமா? அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வாங்கி கொடுத்தாங்களே. சரி ஓகே, ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், ஒரு டிராயிங் புக்கு கொடுத்துருக்காங்கடா. என்னது இது, இதில் ஏதாவது உள்ள இமேஜஸ் இருக்குன்னு நினச்சேன். பிளைனாக தான் இருக்குது, நம்மளே தான் வரைஞ்சி பெயிண்ட் பண்ணிக்கிற மாட்டேங்குது. சரி ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஈ, இங்கே பாருங்கள், கலர் பென்சில் கொடுத்துருக்காங்க. எத்தனை? என்ன, இதில் மொத்தம் 6 பீஸ் தான் இருக்கும் போல இருக்கு. ரொம்ப சின்னதாக இருக்குது, இல்லை ஓப்பன் பண்ணக்கூட வரமாட்டேங்குது. டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. ஒரே நிமிஷம் இருங்க, நான் இது ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து காட்டுறேன். டேய், என்னடா இது, பென்சில் கலர்னா 12 கலர்ஸ் இருந்தால் தானே நல்லாயிருக்கும். இதில் என்ன, வெறும் 6 பீசஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போனா மீதி இருக்கிற 6 கலரும் நான் போய் கடையில் வாங்கணுமா? ஏ அபி, உளறிட்டு இருக்காத, அதை ஃபுல்லத்துக்கும் வெளியில் எடுத்து பாரு. அது டபுள் கலரில் கொடுத்துருப்பாங்க. ஒன் சைடு ஒரு கலர் இருக்கும், இன்னொரு சைடு வேறு கலர் இருக்குமே. நல்லா வெளியில் எடுத்துட்டு பாரு 6 ஸ்கெட்சையும். இங்கே பார்த்தியா எப்படி இருக்குன்னு பாரு. ஆமாம், என்ன இது, இந்த பென்சில் ஸ்கெட்ச் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லையே. எல்லாம் தனித்தனி கலரில் தான் வரும். ஒரே பென்சிலில் 2 கலர் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு கலர் இருக்குது, கீழே ஒரு கலர் இருக்குது. ஐயா சமஜாலி, ரொம்ப சூப்பராக இருக்கே இது, சூப்பராக இருக்கு. நான் போய் என்னோட புது பாக்ஸில் இதை போட்டு வச்சுக்குவேனே. அப்பாடா ரொம்ப அழகாக இருக்குது. சரி ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஏய் அபி, ஆயில் பென்சில்ஸா? அதெல்லாம் கூட கொடுத்துருக்காங்களா? ஏய் செம்மப்பா, இங்க பாரு, டூல்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. ஆயில் பென்சில் டிராயிங் பண்றவங்களே இப்பதானே ட்ரெண்டிங்கா இருக்கு. ஏய் வாவ், செம்மப்பா, சூப்பரா இருக்கு. ஆமாம் ஃபத்திமா, இங்கே பாரு, க்ளூ கூட கொடுத்துருக்காங்க. கிளிட்டர் க்ளூ இருக்குல்ல, அது கூட கொடுத்துருக்காங்க. நம்ம எதனா வரைஞ்சிட்டு அவுட்லைன் கொடுப்போம் இல்லையா, அதுக்கு சூப்பராக இருக்குது பாரு. 3 பீசஸ் கொடுத்துருக்காங்கப்பா. ஓ மை காட், ஏய் அபி, என்னது இது, வாட்டர் கலர் கூட கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெருசாக இருக்குது, பார்க்க ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஓ மை காட், இதோட பாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் தென் இதில் ஒரு ப்ரஷ் கூட கொடுத்துருக்காங்க. வாவ், இந்த கலர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அபி. நீ இந்த புக்கில் ஏதாவது வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வாட்டர் கலர் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ண, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே. ஓகே பிங்கி, இன்னும் இதில் கொஞ்சம் திங்ஸ் இருக்குது, என்னென்னு காட்டுறேன். ஒரு பென்சில் கொடுத்துருக்காங்க, ஒரு எரேசர் இருக்குது, ஒரு ஷார்ப்னர் இருக்குது. இந்த எரேசருக்கு ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. எரேசர் அழி அழி தீர்ந்துகிட்டே இருக்கும் இல்லையா, நம்ம கொஞ்சம் முன்னாடி எழுதி தெளித்து வச்சுக்கலாம் போல இருக்குது. ஆனால் பரவாயில்ல, ரொம்ப சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? இந்த மாதிரி ஸ்கெட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கெட்ச் தான் நமக்கு அதிகம் யூஸ் ஆகும். சூப்பர், எனக்கு எல்லா திங்ஸுமே ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. ஏ அபி, உனக்கு மட்டுமா, எங்களுக்கும் இதில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏ அபி, அப்போனா இனிமேல் ஸ்கூலுக்கு போகிறப்ப பென்சில் ஸ்கெட்ச்சு, பென் ஸ்கெட்ச்சு, ஆயில் பென்சிலெலாம் இல்லைன்னா நீ எங்களுக்கு தருவே தானே, கடன் தருவியா? ஏ கண்டிப்பாக தருவேன்ப்பா, எல்லாருமே யூஸ் பண்ணலாம் சரியா? ஐ ஜாலி ஜாலி அபி, நம்ம எல்லாருக்குமே இந்த திங்ஸ்லாம் தரேன்னு சொல்லியிருக்கா. நாங்கள் டேமேஜ் ஆகாமல் பத்திரமா யூஸ் பண்ணிட்டு கொடுத்துட்றோம் அபி. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்ககிட்ட இருந்தால் எனக்கு தரமாட்டீங்களா, அது போல தான் நானும் கண்டிப்பாக உங்களுக்கு தருவேனே. ஏய் அபி, ரொம்ப சூப்பராக இருக்கு அபி. சே, நானும் இது மாதிரி ஒன்று வாங்கினா நல்லாயிருக்கும். இட்ஸ் ஓகே தர்ஷன், பார்பி ஆண்டி கிட்டே சொல்லி உனக்கு எனக்கும் ஒரு செட்டு வாங்கி கேட்கலாம். ஓகே. ஏ பிங்கி, ஒருத்தவங்க கால் பண்ணாங்க, ஏதோ ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டிருந்தியாமே. என்ன ஆர்டர் போட்டிருந்தேன்? அதோட நான் தான் அட்ரஸ் சொன்னேன், இங்கே வரேன்னு சொன்னாங்கப்பா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் பிங்கி. என்ன ஆர்டர் போட்டிருந்தேன், என்னன்னு கேட்குறேன், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறேன். தம்பி, பார்சல் வந்துருக்குப்பா, இந்த வீடு தானே சொன்னீங்க, இந்தாங்க கொரியர் வந்துருக்கு, வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ்ண்ணே. ஏ பிங்கி, இந்த அவனோட பார்சல் இதானே, என்னது இது? ஓ மை காட், இந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்துருச்சா? ஏ தர்ஷன், திஸ் இஸ் நாட் மை ஆர்டர், இது நான் ஆர்டர் பண்ணேன். இது துபாயில் இருக்கிற என்னோட டேட் எனக்காக ஆர்டர் பண்ணி வர வச்சுருக்காங்க. ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்காங்க நாம் இப்போ பார்க்கலாமா? ஏ பிங்கி, நீயும் வாங்கியிருக்கிறியா? எங்ககிட்ட சொல்லவே இல்லை. ஏ அது என்னன்னா, டோம்ஸ்
தெரியுமா? இதுல தான் ஆயில் பென்சில்ஸ் கொடுத்திருக்காங்க, பென்சில் ஸ்கெட்ச், பென் ஸ்கெட்ச், வாட்டர் கலர் எல்லாமே கொடுத்திருக்காங்கல்ல. சூப்பரா இந்த புக்ல நம்ம பெயிண்டிங் பண்ணலாம். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பேஜ்ல பெயிண்டிங் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பிங்கி வாங்கிருக்க திங்ஸ் என்னன்னு பாக்கலாம். ஏ பிங்கி, இதை ஓபன் பண்ணி காட்டேன். ஒன் செகண்ட். இந்த கிஃப்ட் பார்த்தீங்கன்னா, எங்கள் டேடி எனக்காக துபாயிலேருந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி இந்த வீட்டுக்கு வர வச்சுருக்காங்க. இதில் என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியல. இது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏ தர்ஷன், இதில் நீ என்ன இருக்குன்னு நினைக்கிறேன் மேம்? உன்ன மாதிரி ஏதாவது உதவக்கர வராமல் இருந்தால் சரி, பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு எனக்கும் தெரியல. என்ன இருக்கு? ஓ மை காட், இட்ஸ் எ சூப்பர் மேக்கப் கிட். அண்ட் தென் இதில் ஒரு டால் கூட வந்திருக்கு. இங்கே பார்த்தியா, இந்த டால் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டுன்னு எங்கள் டேடிக்கு என்னை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். இந்த மாதிரி மேக்கப் கிட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இதில் என்னென்ன டிஃப்ரெண்ட்டான மேக்கப் கிட் வருதோ எனக்கு உடனே வாங்கி சென்ட் பண்ணிடுவாங்க. ஐ லவ் மை டேட் ஸோ மச். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த டால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாடி ஸ்ப்ரே அண்ட் தென் சென்ட் எல்லாமே இருக்குது. பாரு தர்ஷன், இந்த மாதிரிலாம் உங்ககிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கா? இந்த கலெக்ஷன்ஸ் என்கிட்ட நிறைய இருக்குது. அண்ட் தென் இது என்னோடய ஃபேஸ் மேக்கப்புக்காக நிறைய ப்ரஷஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ க்யூட்டான ஒரு மிரர் கூட இருக்குல்ல, இது ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் தென் இன்னொன்று கோம் கூட கொடுத்துருக்காங்க. இதில் சீனோன்னா தலையில் சிக்க பிடிக்காது, தேவையில்லை. இங்கே பாருங்கள், எல்லா திங்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏ பிங்கி, எல்லா திங்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஆமாம், நம்ம சேனலுக்கு புதுசாக ஒரு பிள்ளை குண்டு குண்டுன்னு வந்திருக்குல்ல, இந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஐயோ, பேர் யோசிச்சு யோசிச்சே நம்ம தலையில் இருக்கிற முடியெல்லாம் குட்டி பேரும் போலையே. ஏ, எல்லோரும் ஏன் கஷ்டப்பட்டு பேர் யோசிக்கிறீங்க? நமக்கு பேர் சொல்கிறதுக்கு தான் நம்ம ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல. எஸ் தர்ஷன், நீ சொல்றது உண்மைதான். உண்மை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாரும் எங்கள் சேனலில் ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்கன்னு எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இந்த குட்டி பாப்பாவுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற நேம் ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கணும், அழகாகவும் இருக்கணும். கண்டிப்பாக அந்த நேம் நாங்கள் டால்க்கு வைக்கிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக பேர் சொல்லுவாங்க. இப்போ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்கப்பா. கண்டிப்பாக